நம்ம தனுஷ் அவர்கள் நடிக்கிற வாத்தி இந்த படத்தோட ரிலீஸ் டேட்லாம் வந்து மாத்தி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. இப்போ இது சம்பந்தமான ஒரு கிளாரிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்ப பாக்கலாம். நம்ம டைரக்டர் வெங்கி அட்லூர் இவரோட டைரக்ஷன்ல நம்ம தனுஷ் அவர்கள் நடிக்கிற படம் தான் வந்து வாத்தி. இந்த படத்துக்கு நம்ம ஜிபி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து இசையை வந்து அமைக்கிறாரு. இப்போ ஒரு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நம்ம தனுஷோட வாத்தி படம் வந்து December 2 இந்த படம் வந்து தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ சோசியல் மீடியால ரீசெண்டா என்ன செய்து வந்து வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தனுஷோட வாத்தி இந்த படத்தோட ரிலீஸ் டேட்ல வந்து மாத்தி வச்சிட்டாங்க. இந்த படம் வந்து December 2 ரிலீஸ் ஆகாது, வேற ஒரு டேட்ல இந்த வாத்தி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் வந்து வந்துட்டு இருந்தது. இப்போ இது சம்பந்தமான ஒரு கிளாரிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள் நடிக்கிற இந்த வாத்தி படம் வந்து சொன்ன டேட்ல December 2 தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்திகள் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. முன்னாடி வந்துட்டு இருந்த செய்தி எல்லாமே வந்து ஒரு ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்திகள் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. நம்ம தனுஷோட வாத்தி படம் வந்து சொன்ன டேட்ல December 2 தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்திகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வாத்தி படத்தோட மற்ற அப்டேட்ல வந்து கூடிய சீக்கிரமே வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் சினிமா சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.